ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கூட்டிட்டு வந்தா சரி ஏதோ ஒரு திருப்தியா இருக்கு. ஹாய், நான் ஆதர்ஷ். நான் ஜூஸ் பாக்ஸ் மோஸ்டா மிஸ் செய்தது கிடையாது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டு பெட்டர் எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய ஒரு இந்த சம்மர் சீசனில் இது ரொம்ப குளியும் நல்லா இருக்கு. பரவாயில்ல, நம்ம கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் நான் 40 ருபீஸ் தான் அது. ஸோ நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. என் பேர் வந்து அன்சர் பாஷா சார். ஸோ நான் வந்து அங்கே தரமில் ஒரு ஷாப் இருக்குது, ஜூஸ் பாக்ஸு. ரெண்டு நேரம் அங்கே தான் வழக்கமாக சாப்பிட்றது. ஸோ அதுவே இந்த வழியில் பார்க்கும்போது இங்கே ஒரு பிரான்ச் இருந்தது. ஸோ எப்பவுமே ஜூஸ் பாக்ஸ் தான் சாப்பிட்றது. நாங்கள் 40 ருபீஸ் கொடுத்தா நல்லா லஞ்சே தேவை, நல்லா சாப்பிட்ற திருப்தி கிடைக்குது. ஸோ நாங்கள் ரெகுலராக ஜூஸ் பாக்ஸ் தான் எங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போவோம் சார். நல்லா தரம் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது சார். காசு கம்மியாக இருக்குது, அளவு சொல்ல முடியல சார். இது சாப்பிட்டு சாப்பிட்டு போயிருந்தா இருக்குது, காலியாக மாட்டேங்குது. நல்லா இருக்குது சார், நல்லா சார், அருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். ஜூஸ் பாக்ஸ் இந்த கடைக்கு வீக்லி ட்வைஸ் போல் வருவேன், நல்லாயிருக்கும். பசங்களோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வருவேன், நல்லா குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். காஸ்ட் வந்து நல்லா ரீசனபிளாக தான் இருக்கும், ப்ளஸ்ஸு எதிர்பார்க்குற அளவுக்கு குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக வந்து நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். காஸ்ட்டு ரீசனபிளாக இருக்கும். எப்படி இருக்குன்னா 750 இருக்குது. வாட்டர் மிலான்லாம் பார்த்தீங்கன்னா 50, மோசம்பிலாம் 70 குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கும். நான் ஆக்சுவலி இந்த கடைக்கு இந்த ஷாப்பு ஜூஸ் பாக்ஸ் வந்து ஒரு 3-4 மந்த்தாக வந்துட்டுருக்கேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட நிறையாடி வந்திருக்கேன். பட் ஜூஸும் ரீசனபிள் ப்ரைஸிங்கு. ஸோ 700 ML 40 ருபீஸ்ங்கும்போது ரீசனபிள் ப்ரைஸு. ஸோ அதனால் நான் இப்போ ஷெஃப், என்னோடய ஷெஃப் இவர். ஸோ அவரையும் கூப்பிட்டு இடத்த கூப்பிட்டு வந்து காட்டியிருக்கேன். ஸோ ஜூஸும் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஜென்ரலாக நான் எப்படி அதை பார்ப்பேன், ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பேன். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்க, டெஃபினெட்லி தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ஷேக்ஸும் அதே மாதிரி குட் குவான்டிட்டி, அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. அதாவது நார்மலாக அந்த ஃப்ரூட் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும், ஒரு ஜூஸோ ஒரு ஷேக்கோ அதில் வந்துட்டு ஃப்ரூட்டினுடைய கண்டென்ட் நல்லா இருக்கணும், விச் இஸ் தேர். அவங்க வாட்டர்மெலன் நல்லா இருக்குது, நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பிட்டர்னஸ்லாம் இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்த் த ப்ரைஸ்ன்னு சொல்ல வேணாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சாப்பிடக்கூடாது. ஒரு குரூப்பாக வரோம் இல்லை ஒரு ரெண்டு பேர் வரோம் அப்படின்னா ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். நல்ல ஒரு ஸ்பைஸியான ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு ஸ்பைஸியான ஒரு ஸ்டார்டரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா சில்டாக க்ரீமியாக வந்துட்டு ஒரு ஷேக் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பைஸியாக 2 பைட் சாப்பிடுங்க, காரசாரமாக இருக்கும். ஒரு சிப் பண்ணுங்கள், அப்படியே அந்த இது உங்களுக்கு வந்துட்டு அந்த டங் மாஸ்க் ஆகிடும். மறுபடியும் ஒரு காரமாக சாப்பிடுங்க, அப்போ என்ன ஆயிருன்னா ரெண்டு டேஸ்ட்டும் பேலன்ஸ்டாக போயிட்டே இருக்கும். அப்போ குவான்டிட்டி நிறையா சாப்பிட்டீங்கனாலும் வந்துட்டு யூ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் அதர் ஹேண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ரீமியாக இருக்கக்கூடிய ஒரு சாண்ட்விச்சோ பர்கரோ, நல்ல க்ரீமியாக ஒரு பாஸ்தா எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு கோ ஃபார் தின் ஜூஸ். சம் பீப்புள் ஏரேட்டட் போவாங்க, நான் ஜென்ரலி ஏரேட்டட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அலாங் வித் ஃபுட் ஏரேட்டட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். யூ கோ ஃபார் சம் ஃப்ரெஷ் ஜூஸ் லைக் ஆரஞ்சு, வெரி பர்ஃபெக்ட் காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா லெஸ் சுகர் போட்ட சில்டு ஆரஞ்சு ஜூஸோ ஸ்வீட் லைமோ சம் சிட்ரஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹாவ் ஒரு க்ரீமி பைட் ஆஃப் சாண்ட்விச்சோ பாஸ்தாவோ, அண்ட் ஹாவ் அ சிப் ஆஃப் திஸ், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னும் கிரேப் ஜூஸ் வந்துட்டு க்ரீமி சீஸியாக நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு கிரேப் ஜூஸ் சிப் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ ட்ரெடிஷனல் மெத்தட். ஏன்னா சீஸ் சாப்பிட்றவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு பைட் சீஸ் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அந்த வாய் ஃபுல்லாக அந்த சீஸினுடைய ஃபேட் மாஸ்க் ஆகிடும். நீங்கள் கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் கிளியர் அவுட் ஆகிடும். மறுபடியும் வேறு சீஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சீஸியாக நீங்கள் ட்ரெடிஷ்னலாக அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கோ ஃபார் அ கிரேப் ஜூஸ். இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக நான் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு சீஸியான ப்ராடக்ட்டு அண்ட் அலா ஆன் அதர் சைட் சிட்ரஸ் ஜூஸ், இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் ஹேவ் ஃபன். நான் ஒரு 6 மந்த்தாக வந்துட்டுருக்கேன்.
இங்கே ஜூஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். 40 ருபீஸ்க்கு 700 ml தரது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப விரும்பி வருவீங்க. இங்கே வாட்டர் மெலன் பிடிக்கும், அப்புறம் மில்க் ஷேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பர்கர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸ். நான் இந்த ஜூஸ் ஷாப்புக்கு லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வரேன். இங்கே வந்து எனக்கு மோஸ்ட்டாக பிடிச்சிருந்தது வந்து போமோகிரானேட் ஜூஸ் தான். மற்ற இடத்துல பற்றி சொன்னோன்னா, இப்போ ஒரு போமோகிரானேட் ஜூஸ் இந்த குவான்டிட்டிக்கு வாங்கணும்னா 150-200 இல்லைனா வாங்க முடியாது. ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மினிமம் 70-க்கே அது கிடைக்கும். அதுவும் இல்லாத எனக்கு மற்றபடி மற்ற சாண்ட்விஜஸ் அந்த இதில் பார்த்தோன்னா சிக்கன் பர்கர் இந்த இடத்துல பிடிக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ரேட் அண்ட் ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான். ஆனால் அதை விட ஃபுட்டும் குவாலிட்டியானதாக இருக்கும். டேஸ்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஆனால் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது இந்த 1.5 வருஷத்தில் அது அதிகமான மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் இவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக இவ்வளோ லெஸ் ப்ரைஸில் கொடுத்து நான் இது வரைக்கும் வேறு எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. மினிமம் ஜூஸஸ் பேஸ் பண்ணினா 30-40 இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அதே மாதிரி சாண்ட்விஜஸ் அந்த இதில் பார்த்தோன்னா அதுவும் 40 இருக்குது. நான் இந்த ஷாப்புக்கு என்னோடய ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தது. அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தான், அதே மாதிரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். சரி ஏதோ ஒரு கிளாஸில் கொடுப்பாங்க போலான்னு பார்த்தா இங்கே பார்த்தோடனே ரொம்ப பெருசாக இருந்தது. இவ்வளோ பெருசாக இருந்தது. இதை பார்த்த உடனே எப்படியே ஒரு 100-200 ஆகிடும் அப்படின்னு தான் நினச்சி வந்தது. ஆனால் வாட்டர் மெலன் ஜூஸ் தான் சரி, அதுதான் காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்ட்டு சரி ஆர்டர் பண்ணேன். சரின்ட்டு நான் 100 ருபீஸ் எடுத்து கையில் அவ்வளோதான் இருக்குன்ட்டு எடுத்து கொடுக்கும் போது 40 தான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, 40 தானா அப்படின்ற மாதிரி.